ஜெயராஜ் மற்றும் ஃபினிக்ஸ் அவர்களை பற்றி தான் நானும் பேச போகிறேன். முதல்ல அவங்க ரெண்டு பேருடைய ஆத்மா சாந்தி அடையணும், ஆனால் எப்படி அடையும் அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்கிட்டையுமே இல்லை எப்படி அடைய முடியும் அப்படின்னு. அதாவது எல்லாரும் பேசுகிறாங்க, அதாவது அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் நடந்த கொடுமை, இப்போ இந்த கொடுமை, எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு தீர்வு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இதெல்லாம் பேசுகிறனால ஒரு தீர்வு வந்துருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் பேசுகிறோம். நானும் அதே நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வீடியோ நான் பண்ணுறேன். ஒரு நபர், ஒரு தனி நபர், ஒரு மனிதன் இந்த கொடுமையை பண்ண ஒரு தனி நபர் என்ன மனநிலையில் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு மனிதனால் இவ்வளோ கொடூரமாக யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது என்னால் எனக்கு புரியலை. அவரும் எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருப்பார், குடும்பம், பாசம், எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல, என்னால் விசாரிச்சிக்கவும் முடியல. என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது தவறு தான். எப்படி இதை ஏற்றுக்கிறதுனே எனக்கு சத்தியமாக இதாக அந்த மனநிலைக்கு இன்னும் என் மனசு வரல. இது எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு. எந்த நாட்டிலையும் உறவுகளை இவ்வளோ கொண்டாடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம நாட்டில் அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த உறவுகளெல்லாம் ரொம்ப கொண்டாடுவோம். மற்ற நாட்டிலலாம் 18 வயசுக்கு அப்புறம் தனித்தனியாக போயிடுவாங்க, இங்கே அப்படி கிடையாது. மற்ற நாட்டிலலாம் பசங்களுக்காக சொத்து சேர்த்து வச்சு அவங்களோட ஃப்யூச்சருக்காக எதுவும் பண்ணுற வழக்கங்கள்லாம் கிடையாது, நம்ம நாட்டில் தான் அதெல்லாம் உண்டு. ஆகையால் உறவுகளை ரொம்ப கொண்டாடுற ஒரு நாடு, அதிலும் குறிப்பாக தமிழகம். அப்படிப்பட்ட தமிழகத்தில் உறவுகளை அப்படி பார்க்குற ஒரு தமிழகத்தில் ஒரு அப்பா முன்னாடி பையனையும் பையன் முன்னாடி அப்பாவையும் அடித்து கொடுமைப்படுத்தி இன்னும் சொல்லவே முடியாத விஷயங்களெல்லாம் பண்ணி எப்படி இது சாத்தியம், எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு என்னால் நினச்சே பார்க்க முடியல. ரொம்ப கொடூரமாக இருக்குது, ரொம்ப தப்பு. ரெண்டாவது, இதெல்லாம் பேசுகிறனால என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, எந்த வகையிலையாவது இதுக்கு ஒரு தீர்வு வந்துடுமா, இதுக்கு சரியான தீர்ப்பு கிடச்சிருமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமும். நானும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், இதை எங்களுக்கு மேலே, அதாவது மக்களுக்கும் எல்லாருக்கும் பதவி அளவில் மேலே இருக்க எல்லாரும் இதுக்காக குரல் கொடுக்கணும். ஒருவேளை அவங்கெல்லாம் குரல் கொடுத்தா சத்தம் இன்னும் கேட்குமா அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு எண்ணம். காவல்துறையும் இதுக்கு, இது யாரெல்லாம் தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா தப்பு யார் செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிறது உணரணும். ஏன்னா எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் கொடுமைப்பட்டு சாகிறதுக்கு, இந்த கொரோனாவில் கூட இறந்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆகையால் என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட சரியான நபர்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோனுடைய உள்நோக்கமும் அதுதான். நான் இதுக்கு என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது கிடையாது, என்னுடைய ரெக்வஸ்ட் இதுதான். ஆகையால் அதை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இதையெல்லாம் பண்ணுறனால, இதுக்கு சரியான தீர்வு கிடைச்சிடறதுனால, சரியான ஆக்ஷன் எடுத்துடுறதுனால அந்த அம்மாவுக்கு மறுபடியும் அந்த கணவர் கிடச்சிருவாரா அப்படின்னா கிடையாது, அந்த மகன் கிடச்சிருவாரா அப்படின்னா கிடையாது. அந்த ரெண்டு நபர் அனுபவித்த கொடுமை திரும்பியும்
இல்லாமல் போயிடுமா அப்படின்னா கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே நாலு பேர் வேற யாருக்கும் நடந்துடாது அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்குமே தவிர அந்த குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் இது ஃபீல் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. எனிவே subscribe, like, comment, and share.